ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் தமிழ் சிறை. இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியில் பந்த் அடித்த 101 ரன்கள் இப்பொழுது பேசும் பொருளாக மாறி வருகிறது. இந்திய விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான ரிஷப் பந்த் ஆஸ்திரேலிய தொடரை போலவே இந்த இங்கிலாந்து தொடரில் தனது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இங்கிலாந்து தொடரில் பந்த் 2.5% மற்றும் 1% விளாசியிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த இங்கிலாந்து தொடரில் அதிக சிக்ஸர் அடித்த வீரராகவும் இருக்கிறார். இந்த 4வது டெஸ்ட் போட்டியில் பந்த் தனது அரைசதத்தை நிறைவு செய்த பின் அனைத்து பந்துகளையும் அதிரடியாக விளையாடி தனது சதத்தை பூர்த்தி செய்தார். பந்தின் இந்த ஆட்டத்தை கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பரான கிரண் மோர் பேசுகையில், ரிஷப் பந்த் இந்திய அணியின் சிறந்த விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் ஆவார். இவர் இந்தியாவில் தனது 2வது டெஸ்ட் தொடரில் விக்கெட் கீப்பிங் செய்கிறார். இதன் மூலம் இந்தியாவில் உள்ள பல்வேறு வகையான பிச்சுகளில் உலகின் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் வேகப்பந்து வீச்சாளர்கள் வைத்து பந்த் கற்றுக்கொள்கிறார். இந்த இங்கிலாந்து தொடரில் பந்த் விக்கெட் கீப்பிங்கில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். தோனியின் அனைத்து சாதனைகளையும் சிறந்த ஃபார்மில் இருக்கும் ரிஷப் பந்த் அதிரடியாக முறியடிப்பார் என்று ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் கிரண் மோர். அவர் கூறியிருப்பதை போன்று பந்த் தோனியின் சாதனைகளை முறியடிப்பாரா மாட்டாரா? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ச்சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.